வியூவர்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் ரெண்டையும் சேர்த்து வந்து எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்க போறேன். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னா, முதல்ல நான் வந்து 4 உருளைக்கிழங்கு வந்து இது மாதிரி பிடிச்சு பிடிச்சா நறுக்கி இருக்கேன். தோலை வந்து ரிமூவ் பண்ணல, ஏன்னா தோலோட போட்டால் தான் கிறிஸ்பியா கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்படியே நறுக்கி வச்சிருக்கேன். அடுத்து கேரட், இங்க பாருங்க, கேரட்டை வந்து நல்லா தோலை எல்லாத்தையும் சீச்சிட்டு இது மாதிரி பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னா, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், என்ன வேணும், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை வேணும். ஓகே, நீங்க வானொலியை வந்து அடுப்புல வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. வானொலி வந்து ஹீட் ஆகட்டும். வானொலி ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் வந்து உங்களுக்கு வதக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இவ்வளோக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது டீஸ்பூன் அளவுன்னு பார்த்தா ஒரு 7-8 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்க, ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வச்சிருக்க கருவேப்பிலையும் கடுகு உளுந்து பருப்பு இருக்குல்ல, அதை போடுங்க. போட்டுட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ கருவேப்பிலையும் கடுகு உளுந்து பருப்பும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, கேரட்டு, அதாவது நான் 3 கேரட்டு 4 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கேரட் நறுக்கி வச்சிருக்கிறத அதில் போட்டுருங்க. போட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. ஓகே, கேரட் வந்து நம்ம வதக்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, அதையும் வந்து போட்டுருங்க. அதோட போட்டுட்டு ஒன்று சேர்க்க, அதையும் போட்டுட்டு நல்லா ஒன்று சேர்க்க, ரெண்டு நல்லா மிங்கில் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. இங்கே பாருங்க, இப்போ வந்து நான் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ரெண்டாக மிங்கில் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும் ஆயிலும் அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பட்டுருச்சு, அவ்வளோக்கு நான் வதக்கிட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். முதல்ல மிளகாத்தூள் சேர்த்துருவோம். சேர்க்கறதுக்கு வந்து 2 டீஸ்பூன் நரம்பா மிளகாத்தூள் போட்டால் நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் போட்டுட்டு மிளகாத்தூளை வந்து வதக்கிடுங்க. இப்போ அடுத்து வந்து மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. உப்பு வந்து நான் வந்து இந்த ஸ்பூன் அளவில் ஒரு 2 டீஸ்பூன் போடுறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட குறைய இருந்தால் அப்புறமா உங்களுக்கு வேணுங்கிறத போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மசாலா தூள் எல்லாத்துலேயுமே இந்த எல்லா உருளைக்கிழங்கு கேரட்லேயும் படணும், அவ்வளோக்கு சாரணும் எல்லாமே. ஸோ எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. கரண்டியை வச்சு நல்லா வதக்கிடுங்க. சரி, இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து ஒன்றா நல்லா எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுவாக எண்ணெயில் வந்து நல்லா சுருள வந்து நல்லா சுருண்டு வரணும். நல்லா முருங்கலாக கிறிஸ்பியாக நமக்கு ஃப்ரை பண்ணி வரணும். ஸோ எண்ணெயில் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. ஆயில் வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. சரியா, ஆரம்பத்துலேயே ஆயில் கொஞ்சம் கூட ஊற்றிடணும், அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். ஓகே, இப்போ அதுவாகவே அழகாக வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் அதுலேயே வச்சு அடுப்புலேயே வச்சு நான் வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ், அதாவது ஃப்ரை ஆகுறது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கிறிஸ்பியாக ஃப்ரை கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ வந்து கரண்டியை வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் கருகுனா நல்லா இருக்காது. ஸோ அப்பப்போ இது மாதிரி சும்மா எடுத்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு எடுத்து விடுங்க. நல்லா முருகலாக வர வரைக்கும் அடுப்பில் வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நான் பக்கத்துலேயே நின்று இது மாதிரி பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் நம்ம ஒரு நிமிஷம் எங்கேயாச்சும் போனால் கூட ஃபுல்லாக கருகி போயிடும், நல்லா இருக்காது. அதேமாதிரி அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுருந்தாலும் நல்லா கருகி போயிடும், அப்போ வந்து மொறுமொறுப்பாக இருக்காது. நீங்கள் பக்கத்தில் நின்று வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், கேரட் உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு, எல்லாத்துக்குமே, எலுமிச்சி சாதத்துக்கு, புளி சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு மதியம் கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் வந்து நாக்கு இதமாக இருக்கும். ஓகேங்களா? கேரட்டு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.